அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாபாரத இதிகாசத்தில் நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னா அது குருஷேத்திர போர் தான் இந்த குருஷேத்திர போரானது அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது இந்த இடம் தற்போது அரியானா மாநிலத்துல இருக்கு இந்த போரானது பதினெட்டு நாட்கள் நடந்தது பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து நடந்த போரில் பதினைந்து நாட்கள்ல என்னென்னலாம் நடந்தது இதை பற்றிய முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ மீதம் இருக்கிற மூன்று நாட்கள் என்னென்ன நடந்தது அதே போல இந்த குருஷேத்திர போருக்கு பிறகு மகாபாரத கதையில என்னவெல்லாம் நிகழ்ந்தது இதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரத குருஷேத்திர போரில் பதினாறாவது நாள் கர்ண பருவம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது துரோணரின் மறைவுக்கு பிறகு பதினாறாவது நாள் போரில் கௌரவர்களின் தலைமை தலைவராக கர்ணன் நியமிக்கப்படுறாரு கர்ணனின் தேர சல்லியன் ஓற்றாரு கர்ணனின் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர் படைகள் கொல்லப்படுது பாண்டவர்களை காக்க பல படை தலைவர்களும் கர்ணனை சுற்றி வளைத்து கடுமையா தாக்குறாங்க இருந்தாலும் கர்ணன் அவர்களை திருப்பி அடித்து போர்க்களத்துல இருந்தே அவர்களை ஓட விரட்டி அடிக்கிறாரு பின் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால கர்ணனின் தாக்குதல தடுத்து நிறுத்துறாரு அதே நாளில் கதாயுத போர்ல வீமனும் துச்சாதனும் சண்டையிடுறாங்க இந்த சண்டையில துச்சாதனுடைய வலது கையை முறித்து நெஞ்ச பிழுந்து குருதியை குடிக்கிறாரு பீமன் பின் அவருடைய நெஞ்சத்துல இருந்து குருதிய கையில ஏந்தி திரௌபதியுடைய முடிக்காத கூந்தல்ல அள்ளி தேய்க்கிறாரு திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றினார் பீமன் பின் தம்பிமார்கள் பலரை வீமன் க கதாயுதத்தால் அடித்து கொன்ற போதிலும் துச்சாதனனின் கோர மரணத்தை நினைத்து புலம்பி தவித்தார் துரியோதனன் இப்படி துச்சாதனனுடைய மறைவோட பதினாறாவது நாள் போர் முடியுது அடுத்ததா பதினேழாவது நாள் போர் தொடங்குது கர்ணன் தர்மரையும் சகாதேவரையும் போரில் வென்றாலும் தன்னுடைய தாய் குந்திக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டார் ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூறிய அம்புகளால் கொன்ற பின்னும் அர்ஜுனனை கொல்ல அம்புமலை பொழிந்து கடுமையாக போரிட்டாரு ஒரு நேரத்துல அர்ஜுனனை கொல்ல அவனின் கழுத்தை குறிவைத்து நாகபானத்தை ஏவ முற்படும்போது போது சல்லியன் அர்ஜுனனின் நெஞ்சை குறிவைத்து நாகபானத்தை தொடுக்குமாறு கூறினார் ஆனால் சல்லியனின் ஆலோசனையை ஏற்காத கர்ணன் அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபானத்தை ஏவினார் அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஓரடி கீழே அழுத்தினார் அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியிருக்கு அதனால் கர்ணன் ஏவியன் ஆகபானம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலை கவசத்தை தாக்கியதால அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணனின் போர் தந்திரத்தால அர்ஜுனன் உயிர் பிழைக்கிறாரு போரின் ஒரு கட்டத்துல கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில மாட்டி கர்ணன் தேரை சகதியில இருந்து மீட்கும் நேரத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணன் மீது அம்புகள் ஏவ சொன்னார் இந்திரன் முன்பே கர்ணனின் கவச குண்டலங்கள் தானமாக பெற்றுக்கொண்டபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணன் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தது இதனால் கர்ணன் போரில் மடிகிறார் இப்படி குருஷேத்திர போருடைய பதினேழாவது நாளும் முடிவடையது அடுத்ததா சல்லிய பருவம் போருடைய பதினெட்டாவது நாள் பதினெட்டாம் நாள் போரில் கௌரவர் படைத்தலைவராக சல்லியன் தலைமை தாங்குறாரு இந்த போரில் சகாதேவன் சகுனியையும் அவன் மகன் உழுக்கனையும் கொன்றாரு தருமர் சல்லியனை தன்னுடைய ஈட்டியால கொள்றாரு பதினெட்டாம் நாள் போர் முற்பகலிலேயே முடிஞ்சிருக்கு அடுத்ததா சௌதிக பருவம் தன்னுடைய படையின் தோல்வியை உணர்ந்த துரியோதனன் போர்க்களத்தில் இருந்து ஓடி சரஸ்வதி ஆற்றின் அருகில் இருந்த சமந்த பஞ்சகம் என்னும் குளத்தில் மூழ்கி ஒளிந்து கொள்றாரு பாண்டவர்கள் துரியோதனனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தீர்த்த யாத்திரை சென்று திரும்பி கொண்டிருந்த பலராமன் முன்னிலையிலும் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே மிகுந்த கடுமையான கதாயுத போர் நடக்குது போருடைய இறுதியில் பீமன் கதாயுத போரின் விதிமுறைகளை மீறி துரியோதனனின் இரண்டு தொடைகளிலும் உயிர் போகும்படி கடுமையாக பலமுறை அடிக்கிறாரு அதனால் துரியோதனனுடைய தொடைகள் ஒடிந்து நசுங்கி குற்றுயிரும் குலையுருமாக வீழ்ந்து மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்காரு பிறகு பலராமன் பீமனின் கதாயுத போர் விதிமீறல் குறித்து கடிந்து கொண்டாரு இதற்கு கிருஷ்ணரால விளக்கமும் கொடுக்கப்பட்டது பதினெட்டாம் நாள் போரின் இரவுல துரியோதனனின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நேரத்துல அஸ்வத்தாமன் கிருபர் மற்றும் கிருத்தவர்மன் துரியோதனனை தேடி வந்திருக்காங்க துரியோதனனின் துயர் நிலையைக் கண்டு கண்கலங்கிய அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொன்று பழி தீர்ப்பேன் என சபதமிடுறாரு கிருபர் மற்றும் கிருத்தவர்மன் ஆகியவர்களுடன் அன்றைய நடு இரவில் பாண்டவர்களின் போர் போர்பாசறையில் நுழைந்து அங்கு உறங்கி கொண்டிருந்த உப பாண்டவர்கள் அதாவது திரௌபதிக்கும் ஐந்து பாண்டவர்களுக்கும் பிறந்த குழந்தைகளை கொள்றாங்க அதாவது பாண்டவர்கள் அப்படின்னு நினைச்சுதான் அஸ்வதாமன் அந்த குழந்தைகளை கொள்றாங்க அடுத்ததாக திருஷ்டியூமனன் சிகண்டி மற்றும் உதாமன்யு மற்றும் அனைத்து படை வீரர்களையும் கொள்கிறாங்க இந்த நடு இரவு படுகொலையில தப்பியவர்கள் பாண்டவர்கள் ஐவர் சாத்தியகி யுதுசு மற்றும் கிருஷ்ணர் மேலும் திரௌபதி மட்டுமே இந்த போரில் உயிர் எஞ்சிறாங்க மேலும் கௌரவர் தரப்பில் கிருப்பர் அஸ்வத்தாமன் கிருத்தவர்மன் கர்ணனின் மகன் விருஷ கேது ஆகிய நால்வர் மட்டுமே இந்த போரோட இறுதியில் உயிரோடு எஞ்சினாங்க பாண்டவர் தரப்பில் ஐந்து பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சாத்தியகி மற்றும் யுதுசு திரௌபதி ஆகியோர் மட்டும்தான் உயிரோட எஞ்சிறாங்க போரில் ஈடுபட்ட மற்ற அனைத்து மன்னர்கள் படைத்தலைவர்கள் மற்றும் படை வீரர்கள் அனைவருமே கொல்லப்படுறாங்க இந்த குருஷேத்திர போருக்கு பின் என்ன நடந்தது அப்படின்னா அத்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட குரு நாடும் இந்திர பிரஸ்தமும் ஒன்றிணைக்கப்படுது அத்தினாபுரத்தின் மகுடத்தை தருமன் அணிந்து நாட்டுடைய மன்னராக ஆகுறாரு திருதுராஸ்டன் மகன் யுதிசு அத்தினாபுரத்திற்கு அடங்கிய இந்திரபிரஸ்தம் நாட்டின் மன்னராக நியமிக்கப்படுறாரு கர்ணனின் மகன் விரட்ச அர்ஜுனனின் அரவணைப்பில இருக்கிறாரு துரோணர் வம்சத்துல இருந்த பாஞ்சால நாட்டின் பாதி பகுதி மீண்டும் பாஞ்சாலத்துக்கே திருப்பி வழங்கப்படுது அங்க நாடு சேதி நாடு காந்தார நாடு கலிங்க நாடு ஆந்திர நாடு நாடு மதுரா நாடு மகதம் மத்திய நாடு காஷ்மீரம் பாஞ்சாலம் சிந்து நாடு திரிக்கார்த்த நாடு விராட நாடு மற்றும் இந்திர நாடுகள் மன்னர்களின் குருச்சேத்திர போரில் வீரமரணம் மரணம் இந்த நாடுகளுக்கு புதிய மன்னர்கள் நியமிக்கப்படுறாங்க திருதராஷ்டிரன் காந்தாரி மற்றும் குந்தி அத்தினாபுரத்தை விட்டு காடுரை வாழ்வு அதாவது வான பிரசத்தம் மேற்கொள்கிறாங்க தருமன் மற்றும் பாண்டவர்களின் துணையுடன் அசுவமேத யாகம் செய்து முடித்தார் அத்தினாபுரத்தை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தருமன் ஆண்ட பிறகு அர்ஜுனன் சுபத்ரை ஆகியோரின் பேரனும் அபிமன்யு உத்திரை இணையரின் மகனுமான பரீட்சித்துவை அத்தினாபுரத்தின் அரசராகிறாரு பிறகு பாண்டவர்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மற்றும் திரௌபதியுடன் கைலை நோக்கி தவம் இயற்ற பயணித்தாங்க பயணத்தில் தருமன் தவிர மற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இருந்தாங்க தருமனை யமதர்மராசன் வரவேற்று சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் அப்படிங்கிறது இதிகாசம் இப்படி மகாபாரதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதிகாசமாக சொல்லப்படுது இந்த குருஷேத்திர போர் எந்த காலத்துல நடந்தது அப்படின்னா புராண இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று அறிஞர்கள் பலவர சொல்றாங்க அதாவது சிலர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னும் சிலர் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்றும் சொல்றாங்க ஆனால் எவராலும் குருஷேத்திர போர் நடந்த காலகட்டத்தை உறுதியிட்டு அறுதியா கூற இயல முடியல அப்படிங்கிறது தான் உண்மை கடல்ல மூழ்கிய துவாரகை நகரை ஆய்வு செய்த தொல்லியல் அறிஞர்கள் துவாரகை கிமு ஆயிரத்தி ஐநூறுல கடலால மூழ்கடிக்கப்பட்டதா கூறப்படுது குருஷேத்திர போர் கிமு ஆயிரத்தி ஐநூறுல நடைபெற்றதா கூறப்படினும் ஆரியர்களால் பயன்படுத்தப்பட்ட வண்ணம் திட்டப்பட்ட மட்களப்ப பண்பாடு கிமு ஆயிரத்தி நூறுக்கு முற்பட்டது அல்ல என சில பேர் சொல்றாங்க மேலும் மகாபாரதத்தில் கூறப்படும் நாடுகளில் மன்னராட்சி முறையும் முறைப்படி கிமு ஏழாம் நூற்றாண்டில் இருந்தே வருவதாக கொண்டாலும் இந்த நாடுகளின் உருவாக்கங்கள் கிமு ஒன்பது அல்லது எட்டாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பல பேர் சொல்கிற கருத்துக்களாக இருக்குது ஆனால் துவாரகை கிமு ஆயிரத்தி ஐநூறில் முழுவதும் கடலால் கொல்லப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோல குருஷேத்திர போர் அதாவது மகாபாரதத்திலேயே மிகவும் முக்கியமான நிகழ்வா மகாபாரதமே நிறைவுறுவதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வா சொல்லப்படுது இந்த குருஷேத்திர போர் தான் குருஷேத்திர போரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் நன்றி விபோஸ்